கிரைஸ்தலார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் அவருடைய மகா கிருபையினாலே இந்த ஆண்டிலே 7 மாதமும் நம்மை இம்மட்டும் கிருபையாய் வழி நடத்தினார், தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்பி வைத்திருக்கிறார். இந்த பொல்லாத காலகட்டத்திலே எத்தனையோ சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு மாதத்தையும் விசேஷமாக 7 மாதத்தையும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 8வது மாதத்திலும் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து ஆண்டவர் இந்த ஆராதனை நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதி தரும்படியாக நாம் கண்களை மூடி செபிக்கலாம். முதலாவது இந்த வாதத்தின் வாக்குத்தத்த வேதவசனம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலமந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் நமக்கு அருளின நல்வார்த்தை, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பிவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பொல்லாதவருடைய கைக்கும் பலவந்தருடைய கைக்கும் தப்பிவித்து நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் இந்த வார்த்தை வசனத்தின்படி நமக்கு வருகிற எல்லா காலிலும் தப்பிவித்து நம்மை விடுவிக்க போதுமானவர் இருக்கிறபடியால் எல்லா காரியங்களிலும் அவரையே நாம் சார்ந்து கர்த்தன் மேல் பாரத்தை வைப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதி தரும்படியாக ஒரு விஷயம், இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கடந்த 7 மாதம் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக, நன்மைகளுக்காக, பாதுகாப்புக்காக நன்றி செலுத்தி தேவனை நோக்கி நாம் கண்களை மூடி செபிப்போம். மகா பரிசுத்தம் கிருபையின் நீதி நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறையா. கடந்த 7 மாத அளவும் ஆண்டவரே நீர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து வந்து எல்லா ஈவுகளுக்காய், கிருபைகளுக்காய், நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீர் எங்களுக்கு நடத்தி தாரும். உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்னீர். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னீர். நாங்கள் இந்த மாதத்தை உங்கள் கரங்களில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நடத்தி தாரும், நீர் ஆசீர்வதி தாரும். இப்பொழுது இந்த பரிசுத்தாரின் ஒவ்வொரு பகுதியுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, ஆராதனை வேலைகள், வேத வாசிப்புகள் ஆண்டவர் தேவ செய்தி நீர் ஆசீர்வதி தாரும் ஆண்டவரே. ஒவ்வொன்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும், பிரசன்னம் இருக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் இடைபடும். இசை வாசிக்கிற, பாடலாரதை நடத்துகிற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய நாமந்தரித்த பிள்ளைகளுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. தொலைக்காட்சியின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற, ஆராதனையில் பங்கெடுத்துமை ஆராதிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் நீங்கட்டும். தேவரீர் நினைவு கூர்ந்தருளும் ஆண்டவரே. இதுவரை செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடும், பேசும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பா நீர் அல்பாவும் உமேகாவும் மாணவர் ராஜா, நீர் ஆதியும் அந்தமும் மாணவர் ராஜா, நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனானவர், எங்கள் தேவனாக இருக்கிறீங்கப்பா தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே, இந்த முதலாவது வாரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை கண்ணின் மணியை போல வழிநடத்தி வந்த தேவனே, உமைக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தை காணும்படி எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது சுவாமி, ஹாலெலூயா. கடந்த நாட்களே நாங்கள் கண்டவர்கள் இப்பொழுது இல்லை சுவாமி. இப்பொழுதும் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் அப்பா நீர் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனை வேலையும் அப்பா நாங்கள் காண உடைய சமூகத்திலே வந்து உட்கார நீங்க கிருபை செய்திருக்கீங்கப்பா. உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா தீங்கு நாளிலே உடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவன், எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. தேவரீர் இப்பொழுதும் இந்த ஆராதனை வேலை உடைய இடத்துல ஆராதனை வேலையை உம் மண்டையிலே சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே, நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. உடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்க இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அமரே, ஆமேன், ஹல்லேலூயா.
எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்று நாளாகமும் 16 இவ்வாறு சொல்கிறது, ஹல்லேலூயா. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறதுனால் நாங்கள் மேன்மை பாராட்டும் படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்கள் ஆக்கியருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹலேலூயா. இந்த புதிய மாதத்திலே நம்மை நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஹலேலூயா. அந்த புதிய மாதத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். கடந்த எல்லா நாட்களிலும் நடந்த இக்கட்டுகள், மேடு பள்ளங்கள், வாழ்க்கையின் நாசம், மோசங்கள் எல்லாவற்றும் தமது வலது கரத்தினால் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து இந்த புதிய மாதத்திலே நம்மை நடத்தி வந்த தேவனை ஹலேலூயா நாம் ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஒரே சிந்தனையோடு எங்கள் கண்மலையாகிய நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவே, அப்பா சியோனில் வாசமாயிருக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை நோக்கி நாம் முழு உள்ளத்தோடும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நேசர் அழகுள்ளவர், அவர் சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம். ஹல்லேலூயா. கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பானவரே, ஹல்லேலூயாமை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேசம் வலிமையுள்ளது தகப்பனே, உம்முடைய நேசம் இன்பமானது. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி இழுக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூபவதி என அழைத்திடும் இந்த சத்தம், என் பிரியமே ரூபவதி என
पूछ मामा।
देवन कतावे अपा देवरी आलुगे परिशुद्धपड़ी कतावे आलुगे हालेलुया नम्मुडैय प्रसन्नम एंगलै नरपट्टुम कर्तर नीर नल्लवर कर्तर नीर परियवर कर्तर नीर परिशुद्धराय इरुक्किरदु पोल एंगलै परिशुद्धपड़ुत्तुंगा अप्पा एंगलुक्काग मरित्त देवन नीर स्वामी अप्पा उमक्काग नांगल एदैयावदु उम्मुडैय राज्यम कट्टप्पडुवदरक्कु नांगल उमक्केंद्रु अप्पा नांगल चेय्य अप्पा उम्मुडैय सुत्तत्तिन्पडि नांगल उम्मुडैय कार्यंगळिन्पडि उम्मुडैय सुत्तत्तिन्पडि उम्मुडैय எண்ணங்களை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை உருவாக்கி வணங்க சுவாமி எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஆவி மாறி ஊற்றுவீர் இயேசுவே நீர் பெரியவர்
சங்கீதம் சங்கீதம் 108 தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக அளந்து கொள்ளுவேன் கீழையாத் என்னுடையது மனாசியும் என்னுடையது எப்பராயம் என் தலையின் பலன் யூதா என் நியாயப்பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோமின் மேல் என் பாதரட்சை ஏறிவேன் பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார் எங்கள் சேனைகளோட புறப்படாம இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் ஆமேன் பிரியமானவர்களே நாம் கடந்த மாதத்திலே நாம் எபேசியர்கள் நிருபம் 6:10 தியானித்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய வல்லமையிலே பலப்படுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து நாம் ஏன் ஆண்டவருடைய கர்த்தருடைய வல்லமையிலே பலப்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம் பொதுவாக நாம் சத்துருவாகிய சாத்தான் அவன் பலமுள்ள ஒரு எதிரியாக இருக்கிறபடினாலே அவனை எதிர்த்து நிற்க நாம் திராணி உளராகும்படிக்கு நாம் பலப்பட வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம் அதே போல் அவன் கொண்டு வருகிற பாவத்தை வெறுக்கவும் நாம் ஜெயிக்கவும் நாம் பலப்பட வேண்டும் என்பதை தியானித்தோம் அடுத்தபடியாக அதன் மூலம் வருகிற பயத்தின் அரணை பயத்தின் ஆவியை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கடந்த நாட்களை தியானிக்க நம்முடைய ஆண்டவர் கிருபை செய்தார் இப்பொழுதும் அவன் கொண்டு வருகிற போர் ஆயுதங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே இதனுடைய சித்தமாக இருக்கிறது காரணம் ஜெயம் கொள்ளுகிற எவனும் ஜெயம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சத்துருவானன் பலவிதமான அவன் நமக்கு எதிரடையான சூழ்நிலைகளை அவனுடைய அரண்களை பயன்படுத்தினாலும் நாம் அதை ஒவ்வொன்றையும் மேற்கொள்ள திராணி உளர்களாக வேண்டும்
ஜெயங்குளர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திருவள திட்டமாக சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அவனுடைய போர் ஆயுதங்கள் அது மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அது அரண்களை சத்துருடைய அரண்களை நிர்மலமாக்குவதற்கு தெய்வ பலனாய் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் இங்கே அடுத்து பார்க்க வேண்டிய அரண், சாத்தனுடைய அரள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆதாம் முதலிலே பாவத்திலே விழுந்தான். பாவத்தில் விழுந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் எதிரடையான ஒரு பயம் அவனை கவி கொண்டது என்பதை பார்த்தோம். மூன்றாவது, அந்த ஏதேன் தோட்டத்திலே நடந்த சத்துடைய அரண் என்ன, இந்த பாவத்தில் விழ வைக்க அவனை பயத்துக்குள் கொண்டு வர அவனை அங்கே தேவ மகிமை இழக்க வைப்பதற்கு ஆளுகை இழக்க வைப்பதற்கு சத்துரு செய்த அரண் என்னது என்று பார்க்கும் பொழுது அது பொய் என்பதை பார்க்கிறோம். காரணம், வேதம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 8:44 நான் வாசிக்கும் பொழுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அவன் பொய்யனாக இருக்கிறான், நம்முடைய ஆண்டவரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் வெளிச்சம் உள்ளவராய் இருக்கிறார், அவன் இருளுக்கு அதிகாரியாய் இருக்கிறான், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவனோ பாவத்துக்கு அதிகாரியாய் மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்போ வசனம் அங்கே சொல்லுகிறது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று இங்கே நாம் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 8:44 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனிடத்திலே சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறவனும் இல்லை என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சத்தியம் என்றால் என்ன, சத்தியம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து. சத்தியம் என்பது அது உண்மை என்பதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்றால் நம்முடைய தேவன் பொய்யுரையாதவர், நம்முடைய தேவன் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது, நம்மை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் எபிரேயர்கள் நிருபத்திலே 10:23 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவருடைய சத்தியம் அவருடைய வசனங்கள் எல்லாம் அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் 21:5 வாசிக்கும் பொழுது அவருடைய வசனங்கள் எல்லாம் சத்தியமும் உண்மையுமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அங்கே புலம்பலிலே பார்க்கும் பொழுது அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது என்று பக்தன் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். எப்படி சங்கீதம் 117 வாசிக்கும் பொழுது நம்முடைய கிருபை எவ்வளவாய் பெரிதாக இருக்கிறது, தாவீது ராஜா சொன்னது போல இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்கிறார் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அவர் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், சத்தியம் நிறைந்தவர். ஆனால் உண்மைக்கு எதிர்ப்புறம் பொய், அந்த பொய்க்கு அதிபதியாக இருப்பது பிசாசானவன், சாத்தானானவன் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் பொய்யனும் என்று வேதம் சொல்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கே அவன் பிதாவாக இருக்கிறான். நம்முடைய ஆண்டவரோ இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா, அவர் ஆவிகளின் பிதா என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் இங்கே பிதாவாக இருந்து சகலத்தையும் படைத்தவர், பரலோக பிதாவே என்று நாம் கூறுகிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மைக்கு பிதாவாக இருக்கிறார், அவர் ஆவிகளின் பிதாவாக இருக்கிறார். ஆனால் சாத்தானோ அவன் பொய்களுக்கெல்லாம் பிதா என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அவனுடைய அரண் பொய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொய்யினாலே நமக்கு என்ன விளைவுகள் வருகிறது, என்ன தீங்கு வருகிறது, என்ன தண்டனை வருகிறது என்பது வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தேவன் பொய்யை இப்படி அருவருக்கிறார் என்பதையும் நாம் சத்தியத்தின் வாயிலாக நம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அறிந்து ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாறி அதிலிருந்து விடுதலையை பெற, அதிலிருந்து மீட்கப்பட, அதிலிருந்து தப்பிவிக்கப்பட நாம் வேத வசனத்தின் மூலமாக நாம் பிரயாசப்பட்டு தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆதியாகம் புத்தகத்திலே 3:1-5 வாசிக்கும் பொழுது அவருடைய முதல் பொய்யை நாம் பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது.
அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று பார்க்கிறோம். ஆனால் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே பிசாசன் எப்படி அங்கே மனுக்குலத்தை ஸ்திரியை வஞ்சிக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. தோட்டத்தில் உள்ள கனிகளெல்லாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா என்று அவன் அங்கே பொய்யை சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சாவதே இல்லை என்பதை அவன் அப்படியாக பொய் சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்படி பல காரியங்களை இங்கே சொல்லி நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே வஞ்சிக்கிறதை பொய்களை சொல்லி முதல் பொய்களை சொல்லி சங்கே சாத்தானானவன் ஏவாளை வஞ்சிக்கிறதை ஏமாற்றுவதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த பொய்யிலே அவர்கள் விழுந்து போய் மயங்கி போய் தன்னுடைய ஆசீர்வாதங்களை தன்னுடைய எல்லா நன்மைகளையும் மனுக்குலம் இழந்து பாவம் செய்து தெய்வ மகிமையை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு பிறந்த முதல் சந்ததியாக இருந்த காயின் கூட ஆவேலை கொலை செய்த பின்பு ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே என்று சொல்லும் பொழுது என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அவனை நான் அறியேன் என்று அவனும் பொய் சொல்வதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அதனாலே இங்கே பார்க்கும் பொழுது அது சந்ததி சந்ததியாய் மனுக்குலம் முழுவதும் அந்த பொய் என்கிற அரணை பிசாசனவன் இங்கே அவன் பொய்களை ஊதி வசனம் அதுதான் சொல்லுது. நீதிமொழிகள் 14:25 வசனத்தை வாசிக்கும் பொழுது வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுகிறான் என்று. அப்படியாக இருக்கிற அந்த வஞ்சனைக்காரன் ஏமாற்றுகிறவன் அவன் பொய்களை ஊதி மனு குலத்தையே அங்கே பொய்யாக்குவதை நாம் பார்க்கிறோம். அதனாலே தான் அங்கே பார்க்கும் பொழுது நம்ம எல்லா மனுஷரும் பொய்யன் என்று அங்கே சொல்லுவோமாக என்று ரோமர் 3:4 வாசிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்போ சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்கிறார், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் பொய் சொல்லி அநேக காரியத்திலே வழி தப்பி போகிறார்கள் என்பதை நாம் சங்கீதம் 58:3-4 பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்போ வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது மனுக்குலமே இப்படி பொய்யிலே விழுந்து எப்படி பாவத்திலே விழுந்தார்களோ, எப்படி எதிரடியான பயத்திலே விழுந்தார்களோ, பிசாசின் அரணாய் இருக்கிற பொய்யிலே மனிதன் விழுந்து சத்தியத்துக்கு நேராய் வர முடியாதபடி உண்மையின்படி நடக்க முடியாதபடிக்கு அவர்கள் பொய்யாக சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் படைத்தவரை தொழுது சேவியாமல் தேவனால் படைக்கப்பட்டவைகளை அவர்கள் தொழுது சேவித்தாள் என்று பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபம் 1:25-26 வாசிக்கும் பொழுது அவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அப்படி அவர்கள் சேவித்தபடினாலே அவர்களை தேவன் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் பொய்யாக அதை மாற்றி சிருஷ்டிகர்த்தரை தொழுது செய்யாமல் பொய்யாக அதை மாற்றி அவர்கள் அந்த காரியத்தை செய்தபடினாலே தேவன் இச்சையான ரோகங்களுக்கு இழிவான இச்சையான ரோகங்களுக்கு மனுக்குலத்தையே ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்காக சிலுவிலே இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் நமது பாவங்களை மன்னிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதனாலே தேவனை ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீயிடத்திலே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் பொய் என்பது சாத்தானுடைய அரணாக இருக்கிறது. அதற்கு நாம் இசைந்து நம்முடைய வாழ்ந்து நம்முடைய அழிவுக்கு நேராய் போகாதபடிக்கு அந்த பொய்யினால் வருகிற தண்டனைகள் என்ன, அதனால் வருகிற மோசம் என்ன, அதனால் வருகிற அழிவு என்ன என்பதை வேதம் நமக்கு கடுமையாக எச்சரிக்கிறது. ஏனென்றால் பொய்யர் அனைவரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் 51:6 வசனத்திலே சொல்கிறார், இதோ நீர் உள்ளத்திலே
உண்மையாயிருக்கிறதை விரும்புகிறீர் என்று சொல்லதை பார்க்கிறோம். அப்போ உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று நீதிபதியில் சொல்கிறது போல உண்மையுள்ள மனுஷனையும் கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அதனாலே நாம் உண்மையான மனுஷனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் ஒருவருக்கொருவர்கள் நீங்கள் பொய் சொல்லாதிருங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள், நாம் பொய் சொல்லாதிருந்து பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சத்தியம் நம்மை தெளிவுபடுத்துகிறது. அதனாலே நாம் பொய்யான இடாமல் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் பொய்யாய் ஆணையிடாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். பத்து கட்டளையிலே பார்க்கும் பொழுது பிறனுக்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் நீ பலிபீடத்தின் மேலேயோ தேவாலயத்தின் மேலேயோ வானத்தின் பேரிலோ பூமியின் பேரிலோ நீ சத்தியம் பண்ண வேண்டாம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். தீமையினால் நிறைந்திருக்கும், அது தீமையாக தான் இருக்கும் என்று சொல்ல. அப்போ ஏனென்றால் அங்கே நீ உண்மையை சொல்லுனா சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளதை உள்ளதென்று சொல்லிவிட்டால் அங்கே சத்தியத்திற்கு தேவையே இல்லை. அதனாலே நாம் சத்தியம் செய்யும் பொழுது அங்கே பொய் சத்தியம் சொல்லும் பொழுது அது தீமை உண்டாகும், அது சாபம் உண்டாகும், அழிவு உண்டாகும் என்பதை நாம் அங்கே எச்சரிப்பின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டியிருக்கிறது பிரியமானவர்களே. அதனாலே நாம் பொய்யானைக்கு இடங்கூடாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ நாம் சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லக்கூடாது என்று யாக்கோபு அவருடைய நிருபத்திலே எழுதுகிறார். அப்போ தேவனுடைய கட்டளை என்ன? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நமக்கு தெரியும் ஆகாப் என்கிற ராஜா, இஸ்ரேல் தேசத்து ராஜா, தன் அரண்மனையில் அருகாமையில் இருந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நினைத்து அதை அவன் அங்கே கீரைக்குலையாக்குவதற்காக கேட்கிறான். அது நாபோத்தோ என் சுதந்திரத்தின் காரியத்தை கொடுக்க விருப்பமில்லை என்று சொன்ன பொழுது அவதற்கு அங்கே தந்திரமாக அவனுடைய ஆகாப்பினுடைய மனைவி இசபேல் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி நாபோத்தை கல்லெறிந்து கொன்று அவனை அழித்து போட்டார்கள். இதை பார்த்து ஆண்டவர் எலியா தீர்க்க தரிசியை அனுப்பினார், அவனுடைய பாவங்களை எடுத்து வரைத்தார் என்று பார்க்கிறோம். அதன் விளைவு என்ன? அவருடைய இரத்தத்தை நாய்கள் நக்கி போட்டது. யோசபாத்து கூட அவன் யுத்தத்துக்கு சென்றாலும் அங்கே எதிர்பாராத விரோதமாக அவன் மாறு இடத்தில் இருந்தாலும் அவனுக்கு விரோதமாய் அங்கே மரணம் வந்தது என்பதை பார்க்கிறோம். அப்போ தேவன் அங்கே அதை கவனிக்கிறவராயிருந்து பொய் சாட்சியை ஏற்படுத்தி ஒரு நிரபராதியை, ஒரு உத்தமனை கொலை செய்யும் பொழுது கர்த்தர் அதற்குரிய தண்டனையை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. பல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட சிலுவையில் அறைவதற்கு பொய் சாட்சியை தேடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாய் அங்கே பிலாத்து சொல்கிறார், இந்த குற்றமற்ற இரத்தத்துக்கு நான் உடன்படவில்லை என்று தன் கைகளை கழுவின பொழுது அந்த இரத்தத்திற்கு நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பொறுப்பு என்று ஜனங்கள் சொல்லி பின்காலத்திலிருந்து அழிவை தேடிக்கொண்டார்கள். அப்படியாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக வேதம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஈசாக்கினுடைய மனைவியாக இருந்த ரெபேக்காள் தன் இளைய மகனை அழைத்து ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தை இளைய மகன் சுதந்திரிப்பதற்காக அவனுக்கு அங்கே நிறைய ஆலோசனை சொல்வதை பார்க்கிறோம். பொய்யை கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவனை மார்பியிடம் போட்டு அங்கே அனுப்புகிறாள். அவன் சொல்லுகிறான், அம்மா அப்பா அவரோட நான் யாக்கோபின் தெரிஞ்சு என்னை சபிச்சிடக்கூடாது என்று சொன்னபடி அந்த சாபம் எனக்கே வரட்டும், ஆனால் நீ நான் சொன்னதை செய் என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஏமாற்றுகிற ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்து பொய் சொல்ல வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுத்து மார்பியிடம் போடும்படி அவனை நடிக்க வைத்து அங்கே அந்த சாபத்தை, உனக்கு வர்ற சாபம் எனக்கே வரட்டும் என்று சொல்லி அந்த சாபத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். அந்த சாபத்தின்படியே ஏசாவும் யாக்கோபினுடைய பிற்கால வாழ்க்கையை, பேரம்பேத்திகளை எல்லாம் அவள் காணக்கூடாதபடி ரெபேக்காள் மறித்து விட்டாள் என்பதை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. பார்க்கிறோம் தீர்க்க தரிசியாக இருந்த எலிசா, அவனுடைய உடன் ஊழியராக இருந்த கேயாசி அங்கே நாகமான இடத்தில் பின்பாக ஓடி பொய்யான காரியத்தை சொல்லி அவனிடத்திலே காணிக்கைகளை, பொருட்களை வாங்கினான். அந்த பொய்யாக சொல்லி வந்த பொழுது அங்கே
எலிசா அதை அறிந்து அந்த நாகமான் குஷ்ட வருவதற்கு அவருடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக இங்கே பொய்யினால் வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்த விளைவுகளை நாம் வேதத்திலே காண முடியுது. ஏன் தேவன் இதை எச்சரிக்கையாக திஷ்டாந்தமாக இதை எழுதி வைத்திருக்கிறார், ஏன் வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்றால், ஆண்டவர் அதை பொய்யை வெறுக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் நிறைந்தவர். அவர் வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்லுகிறவன் கண் முன்பாக நிற்பதில்லை என்று சொல்கிறார். சங்கீதம் 101:7 வாசிக்கும் பொழுது பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் அவன் நிலைப்பதில் என்று சொல்லுகிறார். பொய் பேசுகிறவருடைய வாய்கள் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் பேசுகிறவர்களை நீர் அழிப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் யாவரும் புறம்பே இருப்பார்கள் வேதம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலே பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், தண்டனைக்கு தப்பான் என்று சத்திய வார்த்தை சொல்கிறது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அப்போ பொய்களை பேசுகிறவன் தப்புவது இல்லை, அவன் நாசமடைவான் என்று நீதிபதிகள் 19:5-9 இரண்டையும் பார்க்கும் பொழுது அவிதமாய் பொய்யை குறித்து வேதம் கடுமையாக எச்சரிக்கிறது என்று பார்க்கிறோம். வேதத்தின் முடிவை பார்க்கும் பொழுது பொய் பேசுகிறவர்கள் அல்லது பொய்யான காரியம் நடப்பிற்குள்ள முடிவை வேதம் என்ன சொல்கிறது, பொய்யர் அனைவரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ பொய்யை குறித்து உள்ள காரியத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அது பொய் சாத்தனுடைய அரணாக இருக்கிறது. எப்படி பாவனுடைய அரணாக இருக்கிறதோ, எதிரடையான பயம் அவனுடைய அரணாக இருக்கிறதோ, பொய்யும் அது அவனுடைய அரணாக இருக்கிறது. அவன் ஏவாளை பொய்யான காரியத்தை சொல்லிதான் தேவனை விட்டு பிரித்தான், தெய்வ மகிமையை இழக்க செய்தான், தோட்டத்தை விட்டு வெளியேற வைத்தான், அவருடைய ஆசீர்வாதங்களை இழக்க வைத்தான். அந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிற பிசாசானவன் இன்று உலகத்தையே பொய்யாக அவன் எல்லாவற்றையும் உதி அவன் கெடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர் என்று பார்க்கிறோம். பரலோகத்திலே தேவனோடு இருக்கிறவர்கள் யார் என்று பட்டியலை பார்க்கும் பொழுது அதை நான் வாசிக்க முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த வார்த்தை 17 நாம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் அவரோடு கூட இருப்பார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அதில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு இருக்கிறவர்கள் இன்னார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே உண்மை உள்ளவர்களாய் நாம் தேவனுக்கு பயந்து பொய்யை வெறுத்து நாம் உண்மை உள்ளவர்களாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல் வார்த்தை வாக்கு தத்தங்கள் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. பூரணம் என்று சொல்லவில்லை, அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறோம். அப்போ கொஞ்சத்திலே உண்மையுள்ள மனுஷனை அநேகத்திலே நான் அவனை அதிகாரியாக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். தன் கடைசி காலத்திலே பரலோகத்துக்குள் போக ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். அப்போ உண்மை உத்தமமான ஊழியக்காரன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசி என்று சொல்வதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் 2:10 சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற கிரீடங்கள், நம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்று பார்க்கும், அதற்கு பெற்றுக்கொள்ள தகுதி உண்மை மாத்திரம்தான். ஆண்டவர் சொல்ல, நீ மரண பரிந்த உண்மையாரு, முடிவு பரிந்த நிலைத்திரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மரண பரியந்த நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே மரண பரிந்து தேவனுக்கு பயந்து நாம் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும், குற்றமற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டும். தராசிலை வைக்கும் பொழுது நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்காகவே தமக்கு முன்பாக நம்முடைய தேவன் கிறிஸ்து இயேசு குலமே தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களை, வேதத்திலே ஆவிக்குரிய கனி என்று சொல்லும் பொழுது எபேசியர் 5:9 சொல்லுகிறது, ஆவியின் கனி நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று. அப்போ நாம் அந்த உண்மையை ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். நாம் உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். சாத்தானுடைய அரணுக்கும் அவருடைய ஆவிக்கும் நாம் இணைந்து நாம் அழிந்து அக்கினி கடலுக்குள் போய்விடக்கூடாது. நாம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல, அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறது போல, நாமும் உண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும், புதிய மனுஷனை தரிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்படியாய் நாம் உண்மை உள்ளாய் மாறும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார்,
உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் பொய்யின் பிதாவாகிய பிசாசுக்கு இசைந்து அவனுடைய காரியங்களை செய்யாதபடி தேவ திட்டத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் ஏற்றபடி உண்மையுள்ளவர்களாய் வாழ உண்மையுள்ளவர்களாய் நடக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்து இருக்கிறார், நம்மை முன்குறித்து இருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நாம் உணர வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ மனம் போல நாம் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிர்விசாரத்தோடு இராதபடி தெய்வ பயத்தோடு ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தை தந்தவர் நீர் உண்மை உள்ளவர், ஆண்டவரே நானும் உண்மையாய் ஜீவே எனக்கு எனக்கு கிருபை தாரும், எனக்கு பலன் தாரும், ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஆண்டவரே அப்போ ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி மேலானதை நாடும் பொழுது மேலானதை தேடும் பொழுது ஆண்டவர் மேலே பிரியமாயிருப்பார். பிரியமானவர்களே, அதில் சாத்தானுடைய அரண்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆவியினுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த பொய் என்கிற அரணை நாம் மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இந்த பொய் என்கிற அரணை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் உமக்கென்று உண்மையாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நல்ல தீர்மானம், எப்படி தானியேல் நல்ல தீர்மானம் எடுத்து தீட்டானதை புசிக்க மாட்டேன் என்று தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுத்த பொழுது ஆண்டவரை ஆசீர்வதித்தார். தரியு ராஜா அவரை சிங்கக்கவிலை போட்டாலும் அவர் அதிகாலை வேளையிலே உண்மையுள்ள இடைவிடாமல் ஆராதித்த தேவனவனை தப்பிக்க வல்லவராய் இருந்தார் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆம் ராஜாவே ஆண்டவர் என்னை தப்பிவித்தார் என்று சொல்லுகிறார். அவர் உண்மை உள்ளவனாக இருந்தார், அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணப்பட முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே ஆண்டவர் மோசே குறித்து சொல்லும் பொழுது மோசே என்னுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னார். பூமியில் உள்ள சகல மனுஷனும் சாந்தம் உள்ளவன் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் என் வீட்டிலே எங்கு உண்மை உள்ளவன் என்று மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி எடுக்கிறார். தானியேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவனிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, அவருடைய தேவனுக்குரிய காரியத்தை ஆராதனைக்குரிய காரியத்தை தவிர வேறு அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை, அப்படி உண்மை உள்ளவனாய் தீர்மானம் எடுத்து வைராக்கியமாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைசி காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் வஞ்சகத்திலே ஏவாள் விழுந்தது போல முதல் மனுக்குலம் விழுந்து ஓ நாம் பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்த தேவனுடைய கொடுத்திருக்கிற சத்தியத்தை அறிந்து நாம் அந்த உண்மையுள்ளவராய் வாழ நல்ல தீர்மானம் முதலாவது எடுக்க வேண்டும். பிரியமானவர்களை, ரெண்டாவது அந்த பொய்யின் அரணை மேற்கொள்ள தேவன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். எப்படியாயிலும் என்னதான் வந்தாலும் அந்த சத்துடைய தந்திரத்தை நான் மேற்கொள்ள வேண்டும், அவருடைய கண்ணிகளை நான் மேற்கொள்ள வேண்டும், அவருடைய அரணை நான் மேற்கொள்ள வேண்டும் என்கிற நல் உள் உணர்வு நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக வரும் பொழுது இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் அப்படியாக அதை நாம் மேற்கொள்ள ஒரு வாஞ்சையை நமக்குள்ளே வர வேண்டும். பிரியமானவர்களே, இப்போ உண்மையாக வாழ வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். சுயபலத்தாலே நாம் ஜெயிக்க முடியாது, தேவனை நாம் சார்ந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நீர் உண்மை உள்ளவர் ஐயா, என்னை அழைத்தவர் தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், நான் உண்மையாக இருக்க நீர் விரும்புகிறேன், உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது, ஆனால் என்னிடத்தில் உண்மை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மையாய் வாழ நீர் எனக்கு கிருபை தாரும், நீர் எனக்கு பலன் தாரும், நீர் எனக்கு சத்துவம் தாரும் என்று அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல ஆண்டவர் நமக்குன்பாக வைக்கிற ஒரு காரியம், நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்படி நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு மனிதர்கள் இச்சையடக்கமுள்ளவர்களாக இருந்து தன்னுடைய காரியத்தை பிரயாசப்படுவார்கள். ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஒருவன் ஓடி ஒரு தங்க கிரீடத்தை பெற வேண்டுமென்றால், ஒரு மெடலை பெற வேண்டுமென்றால் அவன் ஒரு கட்டுப்பாட்டின் வாழ்க்கையாய் வாழ்ந்து இச்சையடக்கத்தோடு பிரயாசப்பட்டு அதை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், தேவனால் கொடுக்கப்படுகிற கிரீடம். அந்த கிரீடத்தை பெறுவதற்கு தேவன் நமக்கு வைக்கிற நிபந்தை, நீ உண்மையுள்ளவனாயிரு, நீ மரண பரிந்து உண்மையாக இருந்தால் அந்த ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் அப்படியானால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு வாஞ்சை வர வேண்டும், ஒரு தாகம் வர வேண்டும்,
உலகத்தின் கிரீடங்கள் அழிந்து விடலாம், உலகத்தின் மேன்மை அழிந்து விடலாம், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அழிந்து விடலாம், உலகத்தின் கௌரவங்கள் அழிந்து விடலாம். ஆனால் தேவனால் வருவது அழியாமை, அது நிச்சய நித்திய ஜீவன், அது மேலானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாம் ஜீவ கிரீடத்தை பெற ஆண்டவர் நமக்கு வைக்கிற ஒரு காரியம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று தேவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாளுக்கு நாள் தேவனுக்குள் பலப்பட அப்படி பிரசன்னத்தில் கழிவர வேண்டும், தேவ அன்பிலே பெருக வேண்டும். மோசே அனுதினமும் சினாய் மலையிலே தேவ சமூகத்திலே இரவு பகல் அவருடைய பிரசன்னத்திலே இருந்தபடியினாலே அவன் உண்மையுள்ளவனாயிருக்க அவருடைய வாழ்க்கை வெளிப்பட்டது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். தேவ பிரசன்னம், தேவ மகிமை அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. நாமும் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்பட, தேவனுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது தேவனை ஆராதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் பக்தியாய் வாழ்வதிலும் நீதி நெறியை நீதி நியாயத்தை செய்வதிலே வைராக்கியம் கொண்டு நாம் செயல்பட அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை அவர் உண்மையின் அபிஷேகத்தால் நிரப்பார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நமக்கு வைக்கிற ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். ஆனால் பொய்யர் அனைவரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டையும் தேவன் நமக்குன்பாக வைக்கிறார். மரணத்தையும் ஜீவனையும் உனக்குன்பாக வைக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்போ பொய்யர் அனைவரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள், அவள் புறம்பே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீ மரண பரியந்த உண்மையாக இருந்தால் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாத்தானுடைய அரணாக இருக்கிற பொய்யை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். நம்முடைய ஆண்டவரோ வழியும் சத்தியமும் ஜீவனும் உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். அவர் நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறபடினால் அவர் மாறாதவர், அவர் மாறாதவர், அவர் மகிமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேன் என்று சொன்னவர். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால் அவர் உண்மையின் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனாலே சாத்தானின் அரணாக இருக்கிற பொய்யை நம் அடையாளம் கண்டு அதை மேற்கொள்ள ஜெயிக்க நாம் விழிப்போடு செயல்படுவோம், எச்சரிக்கையாக இருப்போம், தேவநாமத்தை மகிமைப்படுத்த, தேவ சித்தத்தை செய்ய, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, கிரீடத்தை அடைய நம் உண்மையாய் பேச செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம், செயல்படுத்துவோம், தேவநாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற பரலோக பிதாவே, சோத்திரமப்பா, நாங்கள் உண்மையுள்ளவளாக இருக்க நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, தேவரீர், ஆண்டவரே உண்மை போல் எங்களை மாற்றும், உண்மை போல் எங்களை மாற்றும். ஆண்டவரே, இவர் உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை அனல் மூட்டட்டும், உம்முடைய வசனம் எங்களை சீர்பொருந்து செய்யட்டும் ஐயா. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகள் குற்றங்கள் தப்பி எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. எல்லா போராட்ட ஆவிகளுக்கும் நீங்களாக்கி விலக்கி மீட்டலும். என் வாழ்க்கையிலே வருகிற எல்லா பொய்யின் அரண்கள், சத்துடைய கண்ணிகள் ஆண்டவரே நீங்கி போகட்டும். அன்று அனனியாவும் சப்பிராலும் ஆண்டவரே அப்பா வெளியே ஒரு தோற்றமும் உள்ளே ஒரு தோற்றத்தையும் வைத்து ஆண்டவரே பரிசுத்தாவிக்கிரமாய் பொய் சொன்னபடினாலே சடிதியாக பேதுரின் காலிலே விழுந்து சபையிலே மறித்தார்கள். அப்பா, நாங்கள் உள்ளொன்று புறம்பொன்று இல்லாதபடிக்கு உள்ளும் புறமுமை பிரியப்படுத்தத்தக்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை சபையாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இருபதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே கிருபை செய்யும். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல தீர்மானம் எடுத்து தேவனே உம்முடைய சித்தத்தை திட்டத்தை செய்யத்தக்க ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக செவிக்கிறேன். சபை திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய தனிப்பட்ட தேவைகள் குடும்ப தேவைகளை சந்திங்க. கடந்த 7 மாதம் அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வம் இந்த 8வது மாதத்தின் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் இருந்து நடத்தட்டும். எல்லா போராட்டங்கள், வியாதிகள், உக்கிரங்கள், கொள்ளை நோய்கள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் விடுதலையே கொடுங்க. ஆண்டவரே
குடும்ப தேவைகளை சந்திங்க பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுங்க வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தில் வேலை உண்டாகட்டும் குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே நன்மை கிருபையை தொடர உதவி செய்யும் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நினைவுகூர்ந்து செவிக்கிறோம் நீர் பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆண்டவரே ஆண்டவரே உடைய பலத்தால் ஒவ்வொரு நாள் இடைக்கட்டப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே எல்லா வியாதி விக்னங்களும் இயேசு நாமத்தில் நீங்கி போகும்படியாக செவிக்கிறேன் எங்கள் தேசத்தை ரட்சியும் தேசத்தில் எழுப்புதலை கடலிடும் இந்த கொரோனா வைரஸின் ஆவிகள் தேசத்தை விட நீங்கி போக உதவி செய்யும் ஆண்டவரே சபைகள் திறக்கப்பட உதவி செய்வீராக ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள் குடும்பத்தேவைகள் ஆவிக்குரியதில் அனைத்தையும் சந்திக்கும்படியாக செவிக்கிறேன் உங்களுடைய மன விருப்பங்கள் இப்படி சித்தத்தை விட நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் மகிம்பிம்படும் நீர் உயர்ந்திரும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உடைய நாம மட்டும் உயர்ந்து இருக்கட்டும் உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமையினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல பாகாரங்களை மறவாதே ஆமென் காட் பிளஸ் யூ